ஒரு கால நான் அவருக்கு மகளாக பிறக்க மாட்டேன். அவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று நம்மளை கும்பிடுகிறான். அவனுக்கு அவன் கேட்டதை கொடுத்தா விட்டால் நம்ம எதுக்கு தெய்வம் கடவுள் எதுக்காக இருக்க வேண்டும்? சுவாமி
இன்று தினத்திலே நல்லது எனக்கு தந்தா நாயகி என்ற போது அதோ என்ன தத்தைகளுக்கு மகளாக மனப்பூர்வ சம்மதம். அப்படி யான் என்ன தத்தகன் செய்யக்கூடிய தவநிலைக்கு யான் என்ன பெண்ணாக பிறந்து வளர்ந்து வந்தான். அப்படி அறிவை என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பருவநிலை அடைந்தவுடன் முறைப்படியாக என்னை பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று எனக்கு வாக்குறுதி தந்தால் அன்னவருக்கு மகளாக பிறப்பேன். இல்லையே உம்மை விட்டு ஒரு காலம் அகல மாட்டேன் சுவாமி. வேற உதவி உண்டாதே கழித்து உன்னை வந்து மனம் முடிவேன். நான் வந்து திருமணம் செய்து கொள்கிறேன். அப்படி என்று உறவியை முடிஞ்ச கேள்கிறேன். அப்படியாகட்டும். Yeah.
பாதுகாப்பாக வளர்த்து வர வேண்டும். இந்த பெண்ணிற்கு ராத்தாயின் என்று பெயர் சபதிக்கப்பட்டது.
Thank you.
புகழும் பரம தயாநிதியே. யான் என்ன இதோ என்ன, தாங்களை பிரிந்து தட்சகனுக்கு மகளாக பிறந்து அறிவை தெரிவங்க மறந்த என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பருவநிலையை அடைந்து விட்டேன். அன்னும் பகலோ உன்னையே நினைத்து வாடி வருந்து அறிந்திருக்கின்றேன். நீயோ என்ன, என்னை எப்படி மறந்தாயோ, என் நினைவில்லையோ உனக்கு. வெகு சீக்கிரம் வந்து இந்த அடியாளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று தாழ்வுடன் வேண்டுகின்றேன் பரம்பொருளே. அந்த நாளில் தக்கன் வீட்டில் அவதரித்திட்ட தேவி, அந்த வீட்டில் அவதரித்த தேவி, இந்த நாளில் நம்மை இருந்து வர தவம் என்ன. அழைத்து வாருங்க.